ஸோ குட் ஈவினிங் ஆல். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி செஷனில் நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளோட நியூட்ரிஷேக்கை வச்சு ஸோ எப்படி வந்து ஈஸியாக ரெண்டு டிஷ் வந்து ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது இன்றைக்கி நான் டெமோ பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆரிஃப்ளேமில் இருக்க வெல்லாசஃபி அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நமக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதுக்காக நிறைய சப்ளிமெண்ட்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதில் ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷேக், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃப்ளேவரன்ஸ் இருக்காது, எந்த ஒரு சுகர் கண்டென்ட் இருக்காது, ஓகே, எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே கிடையாது, ஓகேங்களா? ஸோ இது வெறுமனே வந்து நம்ம ட்ரிங்க் பண்ணுறப்ப என்னன்னா, ஒரு சில பேர்த்துக்கு வந்து அந்த ஸ்மெல்லு, ஓகேங்களா, இதில் நமக்கு மூணு ஃப்ளேவர் இருக்குது, ஓகேங்களா? ஸோ சாக்லேட் இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி இருக்குது, ஸோ வெண்ணிலா இருக்குது, ஓகேங்களா? நான் வச்சிருக்கிறது வந்து சாக்லேட், ஓகே. ஸோ ஒரு சில பேருக்கு அதோட டேஸ்ட் வந்து பிடிக்காம இருக்கலாம், ஏன்னா சுகர் கண்டென்ட் இல்லாதனால, ஓகே. ஸோ அப்படி இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ரெசிபீஸ் ரெடி பண்ணி நம்ம சாப்பிட்றப்போ ஈஸியாக நம்மளால் எடுத்துக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய நியூட்ரிஷேக்கை பற்றி சொல்லணும்னா, 8 வருஷம் ரிசர்ச்சுக்கு அப்புறம் தான் நம்ம கைக்கே வந்திருக்கு இந்த நியூட்ரிஷேக், ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் அண்ட் 3 சோர்ஸ் ஆஃப் ஃபைபர் இருக்குது, எல்லாமே உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். ஸோ இதை நம்ம எடுக்கிறப்ப நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஹெட்டிலிருந்து ஓகே டோ வரைக்கும் நம்மளோட ஓவரால் ஆர்கன்ஸ் எல்லாமே நல்ல ஃபங்க்ஷனிங்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஃபோக்கஸ்டாக இருக்க முடியும், ஃபுல் டே நம்ம எனர்ஜெட்டிக்காக இருக்க முடியும், ஓகே. ஸோ இதை பற்றி இன்னும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் ரெசிபி வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஏன்னா அது ரொம்ப டிலே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நான் ஃபஸ்ட்டு ரெசிபி உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரெசிபி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓட்ஸ் போரேஜ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்னென்ன தேவையான இன்க்ரீடியன்ஸ் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஓட்ஸ் ஒரு பவுலில் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேரட், ஓகேங்களா, சாப்டு கேரட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு தேவையான வாட்டர், அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் தேவைப்படும், அதனால சால்ட் வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நியூட்ரிஷேக், ஓகே. ஸோ நான் வந்து இன்றைக்கி வெனிலா ஃப்ளேவர் தான் எடுத்திருக்கேன், ஓகேங்களா? ஸோ இதில் நமக்கு தேவையான அந்த நியூட்ரிஷேக் பவுடர் 18 கிராம்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும், ஓகே. ஸோ நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு பண்ணி காமிக்க போகிற ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ஓட்ஸ் வச்சு தான், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து நான் பேன் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த பேனில் நமக்கு தேவையான வாட்டர் வந்து நம்ம எடுத்துக்கலாம், ஓகேவா? ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் வந்து நம்ம நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும், வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கான ஒரு ரெசிபி தான். ஸோ ஃபர்ஸ்ட்டு பண்ணக்கூடிய ஓட்ஸ் வச்சு பண்ணக்கூடிய ரெசிபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் லாஸ்க்கு, ஓகேங்களா? ஸோ மார்னிங் வந்து ஈஸியாக ஒரு 5 மினிட்ஸில் ரெடி பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது, ஓகேங்களா? ஓட்ஸ் வச்சு பண்ணுறது. ஸோ நான் வந்து வாட்டர் ஊற்றி நான் வந்து வச்சுருக்கேன், பாயில் பண்ணுறேன், ஓகே. ஸோ நியூட்ரிஷேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 3 சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர்ஸ் இருக்குன்னு நம்ம சொன்னோம் இல்லையா? ஸோ அந்த ப்ரோட்டீன்கிறது எதுக்காக அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. ஸோ நம்மளோட பாடியில் இருக்க ஒவ்வொரு ஆர்கன்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு ஆர்கன்லேயும் பல மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அந்த செல்ஸ் எல்லாமே வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா, ஸோ அதுக்கு தேவையான நியூட்ரிஷன் வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம ரெகுலராக கொடுக்கணும். ஸோ நம்ம என்ன தான் ஃபுட்டு மூலியமாக எடுத்துக்கிட்டாலும் சில அளவு நம்ம வந்து ப்ரோட்டீன் இவ்வளோ எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அந்த ப்ரோட்டீன் வந்து நம்ம ப்ராப்பராக எடுத்துக்காதனால தான் ஒரு ஸோ அந்த ப்ரோட்டீன் எடுக்கல அப்படின்னா நமக்கு என்ன ஆக ஆரம்பிக்கும்னா அந்த செல்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும், அதுக்கு வந்து நம்மளுடைய ஓவரால் பாடி வந்து நமக்கு கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்கும், ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த செல்ஸுக்கு தேவையான அந்த ப்ரோட்டீனை வந்து நம்ம இந்த பவுடர் மூலியமாக நம்ம கொடுத்துக்கலாம், ஓகே. ஸோ அதுக்காக தான் இது. ஸோ இது எடுக்கிறப்ப நம்ம ஓவராலாக டோட்டல் ஆர்கான்ஸும் நல்லாயிருக்கும், ஃபுல் டே நம்ம எனர்ஜெட்டிக்காக ஃபோக்கஸ்டாக நம்மளால இருக்க முடியும், ஓகே. ஸோ நம்ம ஹெட்டிலிருந்து டோ வரைக்கும் நமக்கு எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த நியூட்ரிஷேக் நம்ம எடுக்கணும். நெக்ஸ்ட் ஃபைபர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ அது வந்து பவுல் மூமெண்ட்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதாவது இந்த டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் யாராக இருக்கலாம், கான்ஸ்டிபேஷன் இருக்கோ, ஸோ அவங்கெல்லாம் இந்த மாதிரி ரெசிபிஸ் வந்து எடுத்து சாப்பிட்றப்போ நமக்கு வந்து அந்த கான்ஸ்டிபேஷன் அப்படிங்கிற ப்ராப்ளமே இருக்காது, ஓகே. அதுக்கு வந்து ஃபைபர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகே. ஸோ நம்மளுடைய ரெசிபி வந்து பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பு ஓகே. ஸோ இப்போ பாருங்க அப்படின்னா, ஸோ நமக்கு வாட்டர் வச்சதுனே ஒரு 5 மினிட்ஸில் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓட்ஸ், ஓகேவா? ஸோ அதுதான் நம்மளுடைய மெயின் இன்க்ரீடியன்ட், ஓகே. ஸோ நான் அந்த ஓட்ஸ் வந்து நான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இது மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா நம்ம வந்து கலக்கிக்கணும் கைஸ், ஓகே. ஸோ மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஓட்ஸ் வேகிறதுக்கு வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் தான் கைஸ் ஆகும், ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு தேவையான நம்மளுடைய நியூட்ரிஷேக் பவுடர் எடுத்துக்கலாம். ஸோ நியூட்ரிஷேக் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா 18 கிராம்ஸ் எடுக்கணும், ஓகே. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம ஒரு பேக்காக இருக்கிறது வந்து என்ன பண்ணணும்னா பேக் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் நம்ம போட்டு வச்சுக்கணும், ஓகேவா? ஸோ வாங்கி ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா வித்தின் 3 மந்த்ஸில் நீங்கள் இது வந்து கன்சியூம் பண்ணிடணும். ஸோ நான் வந்து ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நான் இந்த ஒரு ஸ்கூப் எடுத்தால் போதும், 18 கிராம்ஸ் வந்து இந்த ஸ்கூப் ஃபுல்லாகவே இருக்கும், ஓகே. ஓகே, ஸோ ஃபுல்லாக நான் எடுத்திருக்கேன். இதை நான் ஒரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன், ஓகே.
ஸோ நமக்கு இந்த 18 grams இருந்தாலே நம்ம போதும். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெனிலா ஃப்ளேவர் வச்சு பண்ணியிருக்கேங்க. ஓகே, ஸோ நமக்கு ஓட்ஸ் வந்து வெந்துட்டுருக்கு. இதோட சேர்த்து நம்மளுடைய நியூட்ரிஷேக் பவுடரையும் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அந்த ஃப்ளேவரை நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகே, ஸோ இந்த பவுடர் மிக்ஸ் பண்ணால் நமக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கலரு, டிஃப்ரெண்ட்டான ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஓட்ஸ் அப்படின்னாலே அப்படி தான். ஸோ இந்த ஓட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ யாரெல்லாம் வந்து டயட் மெயின்டைன் பண்ணுறீங்களோ, ஸோ யாரெல்லாம் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ஸோ அவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஓட்ஸ் ரெசிபி செஞ்சு கொடுக்குறப்ப ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி ஈவன் ப்ரெக்னென்ட் லேடிஸ், ஈவன் நானும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெக்னென்ட் லேடி தான். ஸோ எனக்குலாம் ஓட்ஸ் வந்து ரொம்ப தேவை. ஏன்னா பார்த்தீங்கன்னா சுகர் இருக்க பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுகர் பேஷண்ட்ஸு, ஸோ இந்த டயட் மெயின்டைன் பண்ணுறீங்க இந்த மாதிரி ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கெல்லாம் வந்து ஓட்ஸ் எடுத்துக்கிறது பெட்டராக இருக்கும் கைஸ். ஓகே, ஸோ ஜஸ்ட் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் லைட்டாக வந்து நம்ம ஒரு 1 pinch ஆஃப் சால்ட்டும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகேவா? ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஒரு 2 minutes 5 minutes வந்து, எப்படி மேகி வந்து ஒரு 5 minutesல நமக்கு ரெடி ஆகுதோ அதே மாதிரி தான் கைஸ் நம்மளுடைய ஓட்ஸ் போரேஜ். ஓகே, ஸோ நான் வெனிலா ஃப்ளேவர் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த கலர் சேஞ்சஸ் தெரியுது இல்லையா? ஸோ நமக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அப்படி அந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன்னா கூட இது கொஞ்சம் நேரம் நமக்கு எடுக்கிறப்ப என்ன ஆகும்னா, நல்லா அந்த அல்வா மாதிரி அந்த டெக்ஸ்சரே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் கெட்டியாக மாறிடும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்ம வாட்டர் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் வந்து வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதில் பால் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய விருப்பம் தான். ஓகே, ஸோ இதோட ஸ்மெல்லே ரொம்ப சூப்பராக இருக்குது கைஸ். ஓகே, ஸோ இது வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ ஒன்ஸ் இது வந்து நம்மளது வந்து ஓட்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இது பார்த்தாலே நமக்கு தெரியுது இல்லையா நல்லா வெந்திருக்கு இல்லையா. ஸோ நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ நம்ம எப்பவும் போல் நல்லா இன்னொரு 5 minutes கூட நம்ம வச்சுக்கலாம் வேணும்னா. வச்சுட்டு நம்ம எப்பவும் போல் நம்மளுடைய கேரட் இருக்கு இல்லையா, ஸோ கேரட் வந்து பாயில் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் அது மேலே தூவி நம்ம அப்படியே நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஓகே, ஸோ கேரட்டும் நமக்கு வந்து ரொம்ப ஒரு சூப்பரான இன்க்ரீடியண்ட்டு தான். ஸோ அது வந்து ஒரு டெக்கரேஷனுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வேணுனாலும் எடுத்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகேவா கைஸ்? இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ரெசிபி. ஸோ இந்த ஓட்ஸ் மீல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஹெல்த்தியான ஒரு ரெசிபி கைஸ். ஓகே, ஸோ ஓட்ஸில் எந்த அளவுக்கு நன்மைகள் இருக்குன்னு தெரியுமா? ஸோ அந்த அளவுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் அதிகம் அதில். ஸோ அதை நம்ம வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பாட்டுக்கு பதிலாக, அது வந்து சாப்பாடு வந்து ஃபுல்லாக கார்போஹைட்ரேட் தான். ஓகேங்களா? பட் அதுக்கு பதிலாக நம்ம இந்த ஓட்ஸ் எடுத்துகிட்டு ப்ளஸ் நம்மளோட நியூட்ரிஷேக்கு எடுக்கிறப்ப ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் எல்லாமே நம்ம பாடிக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ ஓகே, இது நல்லாவே நமக்கு பாயில் ஆகிடுச்சு. ஸோ நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டிய விஷயம் நம்மளுடைய கேரட் இருக்கு இல்லையா, ஸோ இதை எடுத்து நம்ம இப்படி தூவி நம்ம வந்து சர்வ் பண்ணிட வேண்டியதான். ஓகே, ஸோ மிக்ஸ் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான் கைஸ். ஓகே, ஸோ இது வந்து நம்மளுடைய ஓட்ஸ் வச்சு சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இது எவ்வளோ நேரம் ஆகுது, நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஈஸியாக இப்படி ஒரு ஹெல்த்தியாக நம்ம எடுத்துக்கிறப்போ கூட நீங்கள் எக்ஸசைஸ் அண்டு ப்ராப்பரான இந்த மாதிரி நியூட்ரிஷன், அது இல்லாமல் நம்மளுடைய நியூட்ரிஷேக் பவுடர் ப்ளஸ் ஒமேகா 3 எடுத்துக்கிறப்போ டோட்டல் உங்களுடைய லிவிங் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, ஸோ ஓகேதே தான். ஸோ கிளியராக கைஸ்? ஸோ அடுத்த ரெசிபி என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்த ரெசிபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் கெயின்க்கான ரெசிபி. ஓகே, ஓகே, நான் ஃப்ரூட்ஸ் வச்சு தான் நான் பண்ண போகிறேன் கைஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்க். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து எடுத்திருக்கேன், கோல்டு மில்க் தான். ஸோ ஹாட் மில்க்ஸ் அதிகமாக யூஸ் பண்ண வேணாம். ஸோ கோல்டு மில்க், கோல்டு வாட்டர் தான் நம்மளோட நியூட்ரிஷேக் வந்து மிக்ஸ் பண்ணணும். ஸோ நான் கோல்டு மில்க் எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பனானா. ஓகே, பனானா வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள். ஓகே, ஸோ ஆப்பிள் வந்து தோல் சீவிட்டு ஸோ நான் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அப்புறம் நமக்கு தேவையான அந்த டெக்கரேஷனுக்கு ஆல்மண்டு அண்டு காஷ்னூ இருக்கு இல்லையா, அதை வந்து நான் துருவி வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய மெயின் இன்க்ரீடியன்ட். ஓகே, ஸோ அது இல்லாமல் நம்மளுடைய நியூட்ரிஷேக் பவுடர் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெயிட் கெயின்க்கு. ஸோ நீங்கள் வந்து வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மில்கில் இதை பண்ணி சாப்பிட்றப்ப வந்து உங்களுக்கு அந்த வெயிட் கெயின் அப்படிங்கிறது கொண்டு வர முடியும். ஸோ ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ ஆல்ரெடி இது வந்து நான் பிளான் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிளுக்கு பதிலாக வந்து மேங்கோ வச்சு பண்ணலான்னு சொல்லிதான். ஏன்னா நம்மளுடைய ப்ரோட்டீன் பவுடர்லேயே ஆப்பிள் இருக்குது. ஓகேங்களா? பட் வந்து எனக்கு மேங்கோ கிடைக்கல. ஸோ அதனால தான் நான் ஆப்பிள் வச்சு இன்றைக்கி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ நம்மளோட ஆப்பிள் அண்டு பனானாவை வந்து நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்தது வந்து நம்மளுடைய இது வந்து நம்ம டோட்டலாக அரைக்கிறப்போ ஃபுல்லாக நமக்கு அரைபடாது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இதை நம்ம வந்து அரைச்சிக்கலாம். ஓகே, ஒரு 1 minute கைஸ்.
அரைச்சிருக்குன்னு பார்த்துக்கலாம். ஓகே, ஓரளவுக்கு வந்து அரைச்சிருக்கு. இதோட நான் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இன்னொரு டைம் அரைச்சிக்கலாம். ஸோ நல்லா மசிஞ்சால் தான் நமக்கு அது குடிக்கிற அளவுக்கு ஸ்மூத்தி மாதிரி வரும். ஸோ ஓரளவுக்கு வந்து இருக்கு இல்லையா. ஸோ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய மில்க்கு நம்ம ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த மில்க் வந்து நமக்கு மெஷர்மெண்ட் வைஸ் தான் நம்ம எடுக்கணும் கைஸ். ஓகே, ஸோ நம்ம மெஷர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெல்னஸ் ஷேக்கர் இருக்குது. ஸோ இதுலேயே நமக்கு மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ 150 ml கோல்டு மில்க். ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து 150 ml கோல்டு மில்க் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, 150 வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட்ஸ் இருக்கும். என்ன லித்து? ஓகே, ஸோ இது வந்து நான் 150 ml மில்க் எடுத்திருக்கேன். ஸோ அதை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து, ஸோ இதில் வந்து நீங்கள் ஹனி ஆட் பண்ணுறனால ஆட் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகே, 1 minute கைஸ், 1 minute. ஓகே கைஸ், ஸோ நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய நியூட்ரிஷேக். ஓகேவா, ஸோ இது வந்து ஸ்மூத்தின்னு கூட சொல்லலாம். ஸோ இதை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஒரு பவுலில். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நம்ம இங்கே கலர்ஃபுல் பார்த்திங்கன்னா நான் வெனிலா ஃப்ளேவர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நம்மளுடைய அந்த ஆல்மண்ட் அண்டு கேஷ்னும் நம்ம வந்து திருவி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது கைஸ் பார்க்குறதுக்கே. ஸோ அடுத்தது வந்து ஜஸ்ட்டு நம்ம எப்பவும் போல் சர்வ் பண்ணிக்க வேண்டிதான். ஓகேவா, ஸோ நம்மளுடைய நியூட்ரிஷேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய ஓட்ஸ் போரேஜும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஈஸியாக நம்ம வந்து மற்றவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த சிம்பிளான வீட்டில் இருந்துட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒரு ஹெல்த்தியாக நம்ம கொண்டு வரதுக்கான ரெசிபிஸ் தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இன்னும் ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட வெப்சைட்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய ரெசிபிஸ் இருக்குது கைஸ். ஓகே, ஸோ ஈவன் வந்து ஒரு சிம்பிள் ரெசிபி கூட நான் பார்த்தேன். என்ன ரெசிபி அப்படின்னா, ப்ரூ காஃபி தூள் இருக்குது இல்லையா, ஸோ இப்போ எப்படி நம்ம வந்து கோல்டு காஃபி குடிக்கிறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கோல்டு காஃபி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜஸ்ட் நம்மளுடைய நியூட்ரிஷேக் பவுடர் ப்ளஸ் வந்து வாட்டர் ஆர் மில்க் எடுத்துகிட்டு நம்ம அந்த ப்ரூ காஃபி தூள் இருக்குல்ல அதை கூட நம்ம அப்போ அதில் மிக்ஸ் பண்ணி நம்ம குடிக்கிறப்போ ஒரு கோல்டு காஃபி ரெடி பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரெசிபிஸ் கூட பார்த்தேன். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபிஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரெசிபிஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ். ஓகே, ஸோ நம்ம வந்து ஈஸியாக வீட்டில் பண்ணக்கூடிய ஒரு 2 ரெசிபிஸ் தான். ஸோ இது எல்லார் வீட்லையும் இருக்கக்கூடிய ரெசிபிஸ் தான். ஸோ இல்லை அப்படின்லாம் சொல்லவே முடியாது. ஓகே, ஸோ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? எம்மையாக இருக்குது கைஸ். ஓகே, ஸோ இந்த ஒரு சுகர் கண்டென்ட்டு எதுவுமே அதெல்லாம் கிடையாது. ஓகே, நம்ம வந்து வந்து நேச்சுரலாக பனானா அண்ட் ஆப்பிள் போட்டிருக்கிறதுனால நல்ல ஒரு டேஸ்டியாக இருக்குது. எம்மையாக இருக்குது கைஸ். ஸோ அடுத்து இதையும் சாப்பிட்டு பார்த்துடலாமா? ஓட்ஸ் போரேஜ் செஞ்சுருக்கோம் இல்லையா, அதையும் சாப்பிட்டு பார்த்துடலாம். ஸோ நான் ஓட்ஸ் வச்சு நான் இன்றைக்கி தான் ரெடி பண்ணியிருக்கேன் கைஸ். ஸோ அதனால் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.